வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா பேனாவுடைய வரலாறை பற்றி தாங்க பேச போகிறோம் ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இப்போது பேனாவில் பலவித பேனாக்கள் இருக்குது நாம் பலவிதமான பேனாக்களை யூஸ் இருக்கிறோம் பால் பாயிண்ட் பேனா ஃபவுண்டேன் பேனா ஜெல் ஜெல் பேனா இப்படி பலவிதமான பேனாக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் எதை வச்சு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோன்னா அதுக்கான விடைகளை தேடி போகும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியுது பழங்கால எஜிப்டில் ஓலைச்சுவடிகளில் எதை வச்சு எழுதியிருக்காங்கன்னா நானல் அப்படிங்கிற ஒரு எழுதுகோலை வச்சு தான் எழுதியிருக்காங்க நாணல்னால் நானல் புல்லுன்னு நினைக்கிறேன் நான் நானலால் ஆனால் எழுதுகோலை வச்சு தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஸ்டீவன் ரோஜர் ஃபிஷ்ஷர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டிங் புக் அப்படின்ற புக்கில் என்ன சொல்கிறாருன்னா எகிப்தில் சக்காரா அப்படிங்கிற இடத்துல கிடச்ச சான்றுகளின்படி இந்த நாணல் மாதிரியான எழுதுகோல் எகிப்து ராஜாக்களுடைய ஃபஸ்ட்டு பரம்பரை காலத்திலேயே அதாவது கிமு மூவாயிரம் வருஷத்துலேயே வழக்கத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இருந்து முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது செவன்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் இந்த நாணல் எழுதுகோல் தான் பழக்கத்தில் இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் ஏழில் சில ஸ்க்ரோல்ஸ் வந்து டெட் சி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்குது அதை டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க இது பாலஸ்தீனுடைய மேற்கு கரை பகுதிக்கு அருகே உள்ள கும்ரான் என்ற இடத்துல இந்த டெட் டெட் சி டெட் சி ஸ்க்ரோல்ஸ் கிடச்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடச்சிருக்குது அங்கே ஆயிரக்கணக்கான ஸ்க்ரோல்ஸ் கிடச்சிருக்குங்க அதை குயிலை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல நம்ம பார்த்தோம் நானல் வகை எழுதுகோள்னுட்டு இப்போ குயில் வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த குயில் வகை எழுதுகோல்னால் என்னென்னா பறவைகளுடைய ரெக்கையில் இருக்கிற இறகுகள் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு செய்கிற ஒரு எழுதுகோள் தான் இந்த எழுதுகோளுடைய ஒரு முனையில் மயிலை நினச்சி ஓலையில் அல்லது தாளில் எழுது எழுதுவாங்க அதுக்கப்புறம் குயில் அப்படிங்கிற பறவைகளுடைய ரெக்க இறகு வந்து எழுதுகோள் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூறுகளில் எழுத ஆரம்பித்ததா தெரிய வருது இந்த வகை எழுதுகோள் மூலமாக தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் ஐக்கிய அமெரிக்காவுடைய அரசியல் சட்டம் எழுதுனாங்க அப்படியே படிப்படியாக இந்த எழுதுகோள் வந்து ஐரோப்பாவிலேயும் பிரபலமாக ஆரம்பித்தது கிபி ஏழாம் நூற்றாண்டுலேயே செயிண்ட் இசிடோர் ஆஃப் செர்வைல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவருடைய புக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த குயிலை வச்சு இந்த குயில் எழுதுகோலை பற்றி அவர் சில குறிப்புகளை அதில் சொல்லியிருக்காரு இந்த வகையான எழுதுகோல் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பழக்கத்தில் இருந்திருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிபி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து வெண்கல நுனி உள்ள எழுதுகோல் பயன்பாட்டில் இருந்ததா இத்தாலியில் அழிஞ்சு போன பொம்பாய் நகரில் இருந்த சான்றுகள் மூலமாக தெரிய வருது ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் உலோகத்தில் செஞ்ச எழுதுகோல் நுனிக்கு காப்புரிமை வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த எழுதுகோல் நுனியக்கோ நுனியை வச்சோ அல்லது எழுதுகோலை வச்சோ விற்பனை எதுவும் அவங்க பண்ணலை ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் பர்மிங்ஹாமில் ஜான் மிச்சல் அப்படிங்கிறவர் இந்த வகை எழுதுகோலை ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுருக்கிறாரு வியாபார ரீதியாக அவர் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவர் வியாபார ரீதியாக அதை விற்பனைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேனா அப்படிங்கிறதோடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நாம் எழுதுகிற நவீன பேனா வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் ஃபவுண்டெயின் பேனா அப்படிங்கிறது பழக்கத்துக்கு வந்திருக்குது ஃபவுண்டெயின் பேனாவுடைய முன்னோடி டிப்பேனா தான் இந்த டிப்பேனானா என்ன அப்படின்னா பேனாவில் நுனியில் இங்கில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க இது நம்ம நிறையா இதில் பார்த்துருப்போம் பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் பேனாவோட நுனியை வந்து இங்கில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருந்ததால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் எல்இ வாட்ச் வாட்ச்மேன் அப்படின்றவர் இந்த வகை இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்ட்ன் பேனாவை வடிவமைச்சிருக்கிறாரு அதே மாதிரி பால் பாயிண்ட் பேனா இப்போ அது ரொம்ப ஈஸியாக எழுதுறதுக்கு வரக்கூடிய ஒரு பேனா இந்த பால் பாயிண்ட் பேனா இருபதாம் நூற்றாண்டில் தான் உருப்பெற ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில் இந்த வகை பேனாவை வந்து வடிவமைக்கிறதுல பல முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த பால் பாயிண்ட் பேனாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காப்பிரைட் வாங்கினது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அதை வாங்கினவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் லோட் அப்படின்றவர் தான் இவர் ஒரு தோல் பொருட்கள் தயாரிக்கிறவர் தோல் பொருட்களில் எழுதுறதுக்கு ஃபவுண்டைன் பேனா சரியாக வராததால் இந்த வகை பேனாவை வடிவமைச்சிருக்கிறார் இன்றைக்கி நாம் பலவிதப்பட்ட பேனாக்களை நம்ம யூஸ் பண்ணிகிட்டுருக்கிறோம் இதுதான் அந்த பேனாக்களுடைய வரலாறு என்ன நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்